கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 38,000 கேட்கறாரு. அப்படி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 73 கேட்கறாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. அப்படி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 90,000 கேட்கறாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி ஃபர்ஸ்ட் கேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ ஸ்கார்பியோன்னு கேட்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா விஐபி சிங்கிள் டிஜிட்டில் ஒயிட் ரெண்டு ஸ்கார்பியோ இருக்கு. 1 9 ஸ்கார்பியோ இருக்கு. கஸ்டமர் கேட்க ரேட்டு பார்த்தீங்கன்னா 188,000 கேட்கறாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க எவ்வளோ தூரம் நெகஷியபிள் பண்ணி வந்து நான் வாங்க வண்டி நல்லா தெளிவாக வச்சிருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2019 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. எஃப்சி பர்மிட் டாக்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு. எடுத்துட்டு போனா அப்படியே வண்டி வச்சு ஓட்டிக்கலாம். ஹோண்டா சிட்டி டீசல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கோயம்புத்தூர் நம்பர் ஒரு ஃபேன்சி நம்பர்ல நம்ம கிட்ட பத்திக்கு ஒரு வண்டி வந்திருக்கு. 799 வண்டி நம்பர். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா போலோ ஜிடி ரொம்ப பேர் எதிர்பார்த்துட்டீங்க. போலோவோட போலோ ஜிடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம ஆட்டோமேட்டிக் ஒரு வண்டி வந்திருக்கு. கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனர். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மங்கள ரோட்ல வந்து ஸ்ரீ சஸ்ரீ கார்ஸ்ல இருக்கும். போன 2 முன்னாடி நம்ம லைவ் வீடு பண்ணியிருந்தோம். ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா தெற்கு தொகுதி எம்எல்ஏ வந்து கார் செல்வராஜ் அவர்களும் திருப்பூர் மாநகரத்து மேயர் பார்த்தீங்கன்னா தினேஷ் குமார் அவர்களும் இந்த கன்சல் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு பார்த்து என்னென்ன கார் இருக்குன்னு அப்டேட் பார்க்க போறோம். லைவ்ல வந்து 4 கார் பார்த்துருப்போம். அதை வந்து நிறைய ஃபங்க்ஷன் மூட்ல இருந்ததுனால அவங்க சரியா தெளிவா பண்ண முடியல. அதனால இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா என்னென்ன காருக்கு என்னென்ன பட்ஜெட்ல கொடுக்க போறோம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நம்ம வீடியோ கார்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்துகிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம என்ன சொந்தமா எஃப்சி வந்து லைவ்ல இருக்குங்களா? எஃப்சி லைவ்ல இருக்குங்க. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க. ஓகே. வண்டி பார்த்தா நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா 110% நல்லா இருக்கு. ஆடியோ சிஸ்டம் நல்லா இருக்குங்களா? ஆடியோ நல்லா இருக்குங்க. நீங்க வரும்போது கம்பல்சரி மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி பார்த்தா நீங்க வண்டி எடுத்துக்கலாம். இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குங்க? இன்ஜின் 100% நல்லா இருக்குங்க. நான் தான் ஓட்டிட்டு வந்த கஸ்டமர் வீட்ல இருந்து. டைரக்ட் ஆர்சி ஓனர் வண்டி இது. கஸ்டமர்கிட்ட டைரக்டா நம்ம பேசி எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா 96 மாடல் செகண்ட் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா 38,000 கேட்கறாரு. அது பிக்சர் கிடையாது. நேரில் வாங்க கம்பல்சரி நெகஷியபிள் பண்ணி இந்த வண்டி நம்ம கொடுத்துடலாம். லோன் போகலாம். இந்த லோன் கிடைக்குங்களா இந்த வண்டிக்கு? இந்த வண்டி பார்த்தா 96 கொஞ்சம் லோன் டவுட் தான். டவுட் தான். கொஞ்சம் ப்ரொஃபைல் நல்லா இருக்கு. கொஞ்சம் சொந்த வீடு அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்தா முடிஞ்ச அளவுக்கு பண்ணித்தரலாம். லோக்கல் கஸ்டமர் லோக்கல் கஸ்டமருக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணித்தரலாம். ஓகே. அடுத்து நம்ம ஸ்ரீ சஷ்டி கார்ஸ்ல பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி 800 2006 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு. இந்த வண்டியை போறோம். ஓவரால் பாருங்க வண்டி கண்டிஷன்ல இருக்குங்களா? ரெண்டு கண்டிஷன். இன்ஜின்ல எப்படி இருக்குங்க? இன்ஜின் நல்லா தெளிவா இருக்குங்க. மெக்கானிக் கூட செக் பண்ணி தாராளமா செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு பார்த்தா எஃப்சி இன்சூரன்ஸ் இப்பதான் நம்ம புக்கி ஆர்டி ஆபீஸ்ல கொடுத்துருக்கோம். ஓகே. பாத்தீங்கன்னா நீங்க கஸ்டமர் வரக்குள்ள அவங்க பேர்ல நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம எஃப்சி இன்சூரன்ஸ் 5 தெளிவா போட்டே கொடுத்துடலாம். வண்டியில ஏதாவது வேற ஒர்க் இருக்குங்களா? வேற சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க்லாம் இருக்குதாங்க. போய் பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ரஸ்ட் இருக்கு. அதை நம்ம கஸ்டமர் கேட்டாங்கன்னா நம்மளே பண்ணி கொடுக்கறனால பண்ணி கொடுத்துடலாம். வண்டியில என்ன குறை இருக்கு லைவா காமிச்சிடுறீங்க? ஆமா கண்டிப்பாங்க. நான் ஏதாவது குறை எல்லாத்தையும் காட்டிடுறோம். சீட் கவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்பதான் புதுசா போட்டிருக்காங்க சீட் கவர்.
மியூசிக் பிளேயர் எல்லாமே இருக்கு வண்டியில. மியூசிக் பிளேயர் ஒர்க்கிங்ல இருக்கு, ஒர்க்கிங்ல இருக்கு, ஸ்பீக்கர் எல்லாமே இருக்கு. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தா 2005 செகண்ட் ஓனருக்கு இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தா 73 ரூபா கேக்குறாங்க. பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நேர்ல வாங்க, கம்பல்சரி நெகோஷியபிள் பண்ணி இந்த வண்டி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு ஒரு ஆஃபர் பாத்தீங்கன்னா 50,000 வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். கஸ்டமர்ட்ட எவ்வளவு தூரம் 10,000-20,000 கட்டிட்டு இந்த வண்டி நீ தாராளமா டெலிவரி எடுத்துட்டு போய்க்கலாம். சூப்பருங்க. நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800 2006 மாடல் செகண்ட் ஓனர்ல இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல, கஸ்டமர் கேட்டாங்கன்னா அதை நம்ம போட்டு கொடுக்கறோம், போட்டு கொடுத்தலாம். வண்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் சூப்பரா போறா, ரீபெயிண்டிங் அடிச்சு நல்லா நீட்டா இருக்கு. வண்டி ஓவரால் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, ரீபெயிண்ட் அடிச்சிருக்காங்க, ரீபெயிண்ட் அடுத்து எஃப்சி காட்டுறாங்க, பெயிண்ட் அடிச்சு நல்லா வண்டி தயார் நிலையில இருக்கு. வர கஸ்டமர் பேர் வந்தாங்கன்னா அவங்க பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கறோம், தாராளமா போட்டு கொடுக்கலாம். டயர்ல எப்படி இருக்குங்க? டயர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 2% இருக்கு, பேக்ல பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருக்கு. ஓ, கொஞ்ச நாளைக்கு ஓட்டிக்கலாம், கொஞ்ச நாளைக்கு ஓட்டிட்டே மாத்திக்கலாம். ஓகே, வண்டியில ஏதாவது வேலை இல்ல எதுக்குங்களா? வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்த்த அளவுக்கு மேஜர் ஒர்க் எதுவுமே இல்லை, சின்ன சின்ன மைனரான சின்ன சின்ன ஒர்க் இருக்கு. வாங்க நேரில் வாங்க, ரொம்ப பெரிய விஷயம்னா நம்ம பண்ணி கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம். இன்ஜின் ஒர்க்ல எப்படி இருக்கு? இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸா, இன்ஜின் கியர் பாக் டச் பட் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் அந்த சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இந்த மாதிரி எல்லாம் மெயில் சின்ன சின்ன ஒர்க் நம்ம பண்ணிக்கலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் கரெக்ட் தானங்களா? எஃப்சி இன்சூரன்ஸ் கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம், கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 90,000 ரூபாய் கேட்கறாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து போட்டு கொடுக்காட்டி நீங்களே போட்டுக்கறனாலுமே நம்ம ரேட் நம்ம கஸ்டமர்ட்ட பேசிக்கலாம். எல்லாமே டைரக்ட் கஸ்டமர் பார்க்கிங் பார்க்கிங் சில தான் எடுத்துருக்கோம். டேரக்டா வர கஸ்டமர், நீங்க வர கஸ்டமர் உங்க வண்டி ஓனர்ட்டு நீங்க பேசி தாராளமா பேசி நீங்களே எடுத்துக்கலாம். எவ்வளவு தூரம் நெகோஷியபிள் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல வாங்கி தர முடியுமோ நம்ம சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுத்தலாம். வண்டிக்கு பாத்தீங்கன்னா 70,000 பக்கம் நம்ம லோக்கல் திருப்பூர் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல 70,000 பக்கம் லோன் வாங்கி கொடுத்தோம். ஒரு 10,000-15,000 முன் பணம் கட்டினாலே போதும், வண்டி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி ஃபர்ஸ்ட் கேட்டு பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ ஸ்கார்பியோன்னு கேட்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா விஏபி சிங்கிள் டிஜிட்ல ஒயிட், ரெண்டு வண்டி நம்ம ரெண்டு ஸ்கார்பியோ இருக்கு, 1-ஆம் நம்பர் 9-ஆம் நம்பர் ஸ்கார்பியோ இருக்கு. 1-9 சிங்கிள்ங்களா? சிங்கிள் டிஜிட்டுங்க, ரெண்டு வண்டி சிங்கிள் டிஜிட். நிறைய பேர் சிங்கிள் டிஜிட்ல இந்த விஏ பொலிட்டிஷன் எல்லாம் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. அப்ப நம்ம கிட்ட வண்டி இல்ல, இன்னைக்கு நம்ம 1-க்கு 2 வண்டி வச்சிருக்கோம், வாங்க ஒரு வண்டியை பாத்திரலாம். ஓகே, இது இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2010 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு, TN63 சிவகங்கை ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டி நம்பர் பாத்தீங்கன்னா 0001 ஃபேன்சி நம்பர் வண்டி, நல்லா விஐபி ஃபேன்சி நம்பர் வண்டி இது. எடுத்து எந்த செலவும் இல்ல, சின்ன சீட்டு கவர் இன்டீரியர் ஒர்க் மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். கஸ்டமர்ட்ட நம்ம பண்ணி கொடுக்கறோம், பண்ணி கொடுக்க சொல்லிரலாம். ஓ, சீட்டு கவர் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு, சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அது கஸ்டமர்ட்ட நம்ம சொன்னாலும் அதுக்கு உண்டான இது பண்ணி கொடுத்துறலாம். 7 சீட் இருக்குங்களா? ஆமா, 7 சீட் இருக்கு. ஏசி ஒர்க்கிங் இருக்குங்களா? ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இருக்கு, டச் ஸ்கிரீன்ங்களா? ஆமாங்க, ஏசி நல்லா ஒர்க்கிங்ல இருக்கு, ஏசி நல்லா ஒர்க்கிங்ல இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் போயிருக்குங்க? இல்ல, இந்த கிலோமீட்டர் பார்த்தா 1,45,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 1,45,000 ஸ்கார்பியோ பொறுத்தவரைக்கும் 5,00,000 கிலோமீட்டர் தாராளமா ஓட்டலாம். 5,00,000 போகுது, போகுது தாராளமா. 5,00,000 ஸ்கார்பியோ பொறுத்தவரைக்கும் டீசல் வண்டி தானே? டீசல் வண்டிங்க. மைலேஜ் பாத்தீங்கன்னா இந்த ஹவாக் இன்ஜின் பாத்தீங்கன்னா மைலேஜ் ஒரு 12 பக்கம் கிடைக்கும். ஸ்கார்பியோ விரும்புறவங்க இந்த வண்டி டக்குன்னு எடுக்கலாம். 1-ஆம் நம்பர் நிறைய பேர் பார்ப்போம், ஸ்கார்பியோ லவர்ஸ் பாத்துட்டு இருப்போம். அந்த சிங்கிள் டிஜிட் 1-ஆம் நம்பர் வண்டி முடிஞ்சளவு டக்குன்னு வந்து எடுத்துங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டி இருக்கு. என்ன ரேட் கோட் பண்றீங்க? இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்து நீங்க இந்த மார்க்கெட்ல இந்த வண்டி பாத்தீங்கன்னா 5,00,000 பக்கம் போயிட்டு இருக்கு. நம்ம கஸ்டமர் கேட்கறது பாத்தீங்கன்னா 4,90,000 கேக்குறது. பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நேர்ல வாங்க, எவ்வளவு தூரம் கம்மி பண்ணி எவ்வளவு தூரம் பேசி வாங்கி தரமோ நான் வாங்கிக்கிறேன். ஓகே, இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா லோக்கல் ஃபினான்ஸ்ல ஒரு 3,50,000 லோன் வாங்கிக்கலாம், பேங்க் ஃபினான்ஸ் லோன் வாங்கிக்கலாம். உங்களுக்கு நீங்க ஒரு 1,00,000 ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுற மாதிரி பண்ணி நம்ம இந்த வண்டி நம்ம முடிஞ்சால தாழ ஓடுறோம்னா நான் லோன் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ சிங்கிள் டிஜிட் 9-ஆம் நம்பர் வண்டி இது. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க 9 நம்பர். ஆமாங்க. ஓகே, ஆனா வண்டியோட இது செட்டிங்கோட அப்படியே இருக்குங்களா? ஆமா, ஃபுல் ஃபிட்டிங், அப்படி பம்பர் கிம்பர் கார் எல்லாமே ஃபுல் செட்டிங்கோட இருக்கு. வண்டி நல்லா தெளிவா இருக்கு வச்சிருக்காங்க கஸ்டமர். ஒரு ஃபேமிலி யூஸ் ஓடிட்டு இருந்த வண்டி இது. ஃபேமிலி யூஸ்ங்களா? ஆமாங்க, நல்லா நீட்டா வச்சிருக்காங்க வண்டி. வண்டி டெண்ட் ஸ்கிராச் இந்த மாதிரி எந்த ஒர்க் இல்ல. வண்டி பாருங்க, நல்லா தெளிவா வச்சிருக்காங்க வண்டிய. பெயிண்டிங் ஒர்க் அப்படியே இருக்கு, எல்லாமே அப்படியே ஒரிஜினல் பெயிண்ட் வண்டில அப்படியே இருக்குங்க. ஓகே, டயர்ல எப்படி இருக்கு? டயர் பாயிண்ட் ஆவரேஜ் பார்த்தா ஒரு 70% இருக்கு. 70% 4 டயருங்களா? 4 டயருமே இருக்குங்க. வண்டி ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்கு வண்டி. இந்தியால எப்படி இருக்குங்க? இந்தியால பாருங்க, நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. இந்த வண்டில ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே இருக்கு, வண்டி நல்லா தெளிவா வச்சிருக்காங்க. ஓகே, ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்கலாம். ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூலிங்கா இருக்கும் வண்டில. ஒரு 5 நிமிஷம் பார்த்தா வண்டி ஃபுல்லா ஏசி கவர் ஆயிருது. நான் அப்பதான் நான் எடுத்துட்டு வந்து நல்லா இருக்கு வண்டி. ஓகே, ரேட் கோட் பண்றீங்க? இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 2011 செகண்ட் ஓனர் இருக்கு, 5,00,000 ரூபாய் கஸ்டமர் கேட்கறாங்க. பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நேர்ல வாங்க, கம்பல்சரி நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 3,00,000-4,00,000 வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். நேர்ல வாங்க, எவ்வளவு தூரம் நம்ம கம்மி பண்ணி பேசும் வாங்கி தரமே வாங்கி தரேன். நேர்ல வந்து மெக்கானிக் கூட செக் பண்ணி பார்த்து நீ தரணும், நீங்க எடுத்துக்கலாம்.
இன்னைக்கு நம்ம சஷ்டி கார்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் ஆல்டோ கேட்டு வந்து நம்ம சூப்பரான ஆல்டோ வந்திருக்கு. அலாய் வீல், ஏர் பேக், பவர் ஸ்டேரிங், பவர் உண்டா, எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாப் மாடல் ஒரு வண்டி வந்திருக்கு. நல்ல குவாலிட்டியா இருக்கு வண்டி. வண்டி ஓவரால் சுத்தி பாருங்க, நல்லா தெளிவா இருக்கு. ஃபேன்சி நம்பர் 9979 வண்டி நம்பர். தேனி நம்பருங்க, செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி. தேனி நம்பருங்களா? தேனி நம்பருங்களா? சூப்பர். இந்த ஒரு இதுல மட்டும் அலைஸ் வராம இருக்கும், அந்த ஸ்டெப்னில இருக்கு. நம்ம கஸ்டமர் கொடுக்கும் ஸ்டெப்னி போட்டு கொடுத்தா டயர் கண்டிஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கஸ்டமருக்கு மாத்தி கொடுத்துடலாம். மாத்திங்க ஃப்ரண்ட்ல மட்டுங்களா? ஃப்ரண்ட்ல மட்டும். பிரேக் நல்லா இருக்கு, டயர் நல்லா இருக்கு பாருங்க. அப்படியே வீடியோல காட்டி நல்லா தெளிவா இருக்கு டயர். நல்லா பட்டனோட இருக்கு. அந்த வாட்டர் வாஷ் பண்ணாம இருக்கும், வாட்டர் வாஷ் பண்ணி இன்டீரியர் க்ளீன் பண்ணி கஸ்டமர் கொடுக்கும்போது நல்லா குவாலிட்டியா கொடுக்கலாம். சீட் கவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. ஆமா, ஒரு நல்ல ஒரு மினி ஃபேமிலி சூப்பரா போயிட்டு வருமான, சூப்பர் கார் இருக்கு. ஆடியோ சிஸ்டம் ஒர்க் இருக்குங்களா? பக்காவா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். வண்டியில வேற எந்த ஒர்க் இருக்குங்களா? வண்டியில வேற எந்த ஒர்க்குமே இல்லைங்களா? வண்டி எல்லாமே தெளிவா பாத்துட்டேன். சின்ன சின்ன இந்த இடத்துல மாதிரி சின்ன சின்ன லைட்டா பெயிண்ட்லாம் லைட்டா பேடா இருக்கு. கஸ்டமருக்கு நம்ம பண்ணியே கொடுத்துடலாம். சொல்லியே கம்மியா என்னென்ன குறை இருக்கு அப்படி சொல்லி பண்ணி கொடுத்துடலாம். வண்டி கஸ்டமர்ட்டு கைக்கு சேரும் போது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா கொடுக்கறது நம்ம கடமை, அதான் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்க. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய பாத்தீங்கன்னா 2009 மாடல், செகண்ட் ஓனர்ல இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. வண்டி கஸ்டமர் கேட்கற ரேட் பாத்தீங்கன்னா 188,000 கேட்கறாங்க. பிக்சர் பிரைஸ் கிடையாது, நேர்ல வாங்க. எவ்வளவு தூரம் நெகசியபிள் பண்ணி வந்து நான் வாங்க, வண்டி நல்லா தெளிவா வச்சிருக்காங்க, அதை நம்ம குறைய சொல்ல முடியாது. நேர்ல வாங்க, கஸ்டமர் எவ்வளவு தூரம் நம்ம பேசி வாங்கி தருமோ வாங்கி தரலாம். வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 1,00,000 பக்கம் லோன் ஆப்ஷன் 1 to 1.5 வரைக்கும் வாங்கி தரலாம். நம்ம கஸ்டமர் எவ்வளவு நம்ம பார்கெட் பண்ணி ரேட் நம்ம பேசுறோமோ அது போக நம்ம பேலன்ஸ் ஒரு 40-50 கட்டி வண்டி நம்ம பினான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் செகண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா திருப்பூர். வண்டி திருப்பூர்ல ஒரு 5 வருஷமா ஓடிட்டு இருக்கிற வண்டி இது. 5 வருஷம் ஓடிக்கும் திருப்பூர்ல. லைட் செட்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள நைட் எல்லாம் லைட் எல்லாம் எரியும். நம்ம நீங்க டிராவல்ஸ் எடுத்தாலும் உங்க டிராவல்ஸ் பேர் நீங்க போட்டு வச்சுக்கலாம். ஃபுல் ஃபிட்டிங் ஓடு இருக்கு வண்டி. சீட் கவர் எல்லாம் பாருங்க, அவ்வளவு சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க வண்டி. டயர் பாதி ஆஃப் கண்டிஷன். ஆமா, டயர் ஆஃப் கண்டிஷன்ல இருக்குன்னா அதை நம்ம இது பண்ணிக்கலாம். வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 129 ஓடி இருக்குங்க கிலோமீட்டர். நல்ல கேரியரோட வந்துருது. ஆமா, கேரியரோட நல்ல ஒரு வாடகை கோட்டர், சூப்பரான வண்டி. நீங்க இந்த வண்டியில கஸ்டமர் கூட்டு போனா நல்ல ஒரு சாட்டிஸ்பைடா இருக்கும். இன்டீரியர் எல்லாம் பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். டீ போர்டு வேணா சரௌண்ட் பண்ணாலும் சரௌண்ட் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கல. நீங்க ஓன் படம் மாத்தினாலும் ஓன் படம் மாத்தி வச்சுக்கலாம். வண்டி நல்லா குவாலிட்டியா வச்சிருக்காங்க. 7 seat வண்டி. ஆமாங்க. ஏசி வருவீங்க இருக்கலாம்? ஏசி வராதுங்க. ஈகோல வராது. ஏசி வரும், இது ஏசி வராது மாடல். இதுல வராது மாடல். ஓகே. வண்டியில வேற ஏதாவது ஒர்க் இருக்குங்களா? வேற எதுவும் இல்லை. வண்டி நீங்க பார்த்தாலே தெரியும், ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு. வண்டி ஒரு சின்ன டென்ட் ஓ ஸ்கிராச் எதுவும் இல்லை. நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வண்டி வச்சிருக்காங்க. ஓகேங்க. வண்டியோட ஆர்சி ஓனர் நம்பர் இங்க இருக்கு. நீங்க டைரக்டா ஆர்சி ஓனர் நீங்க பேசினாலும் பேசிக்கலாம். சூப்பர். நம்ம சஷ்டி கார்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒளிவு முறை கிடையாது, நேரடியா வச்சுதான் வியாபாரமே நம்ம பண்றது. என்னென்ன கண்டிஷன் இருக்கும் அந்த கண்டிஷன் அப்படி சொல்லிடுறீங்க. இந்த வண்டி என்ன ரேட் பண்றீங்க? இந்த வண்டி கஸ்டமர் பாத்தீங்கன்னா 5,15,000 கேக்குறாங்க. பிக்சர் பிரைஸ் கிடையாது, நேர்ல வாங்க. எவ்வளவு தூரம் கஸ்டமர் கூப்பிட்டு வச்சு எவ்வளவு தூரம் நேர்ல கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் முடிஞ்சாலும் நான் வாங்கி கொடுத்துறேன். இந்த வண்டி லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 4 to 4.75 lakh லோன் வாங்கிக்கலாம். நம்ம எவ்வளவு தூரம் பேசும் ஒரு 30-50 சொந்தமா தொழில் பண்ணலாம் அந்த மாதிரி நினைக்கிறோம். கம்பல்சரி என்னை நம்பி வாங்க, கம்பல்சரி அந்த வண்டி உங்களுக்கு டெலிவரி எடுத்து கொடுத்துறேன். நம்ம சஷ்டி கேரத்துல பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி டீசல். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. கோயம்புத்தூர் நம்பர் ஒரு ஃபேன்சி நம்பர்ல நம்ம கிட்ட பத்திக்கு ஒரு வண்டி வந்திருக்கு. 7999 வண்டி நம்பர். வண்டி நம்பர் சூப்பரா இருக்கு. 7999 வண்டி பாத்தீங்கன்னா டென்டோ ஸ்கிராச் எதுவுமே நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வண்டி வச்சிருக்காங்க. சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி இது. டயர் புது டயர் மாதிரி இருக்குல்ல? ஆமாங்கண்ணா. 4 டயரும் பார்த்தா நம்ம 90% இருக்குங்க. 90%? ஆமாங்க. வண்டி நல்லா இருக்குங்க. வண்டி தெளிவா இருக்கு, வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் நிறைய தேடுற வண்டி இதுதான் உங்களுக்கு ஹோண்டா சிட்டி. கண்டிப்பா கண்டிப்பா, நிறைய பேர் தொலைவிட்டு இருப்பீங்க, மிஸ் பண்ணாதீங்க, வந்து எடுத்துக்கலாம். சூப்பரா சீட் கவர்ஸ் பார்த்து செம்மையா இருக்கு, பக்காவா இருக்கு பாருங்க. ஓகே. ஏசி ஒரு கிலோ எப்படி போட்டா 5 நிமிஷத்துல பாத்தீங்க வண்டி கூலிங்க, அவ்வளவு அளவுக்கு வண்டி நல்லா சம கூலிங்க இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு வண்டி? வண்டி பாத்தீங்கன்னா 98,000 km ஓடிருக்கு. வெறும் 98,000 km ஓடிருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டுங்களா? ஆமா, சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்கன்னா கஸ்டமர் பார்க்கன்ஸ் எல்லாம் இருக்கான். 98,000 km வண்டியில ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு தான், நீங்க செக் பண்ணி பாத்துட்டு எடுத்து. வண்டி நல்லா குவாலிட்டியா வச்சிருக்காங்க. வண்டி ஓட்டி பார்த்து நல்லா அந்த ஃபீல் நமக்கு தெரியும், எடுத்துக்கலாம் மாதிரி தான் இருக்கும். மிஸ் பண்ண வேணாம், டக்குன்னு வாங்க எடுத்துக்கலாம். இந்த வண்டி லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 4 to 4.75 lakh வரைக்கும் வாங்கி கொடுக்கலாம். கஸ்டமர் இந்த வண்டி கேட்க ஒரு ரேட்டு பாத்தீங்கன்னா 4,30,000 கேக்குறாங்க. பிக்சர் பிரைஸ் கிடையாது, நேர்ல வாங்க. நெகசிபிள் பண்ணி கம்பல்சரி வாங்கி கொடுத்தேன். ஒரு 50-60 கட்டி நம்ம இந்த வண்டி எடுத்துல. எவ்வளவு தூரம் நம்ம கஸ்டமர்ட்ட பார்கன் பண்ணி கம்மி பண்ணி பேசுறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு இன்சல் அமௌண்ட் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் வண்டியை. அடுத்து நம்ம யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா போலோ ஜிடி ரொம்ப பேர் எதிர்பார்த்துருக்கீங்க. போலோட போலோ ஜிடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம ஆட்டோமேட்டிக் ஒரு வண்டி வந்திருக்கு. கோயம்புத்தூர் நம்பர், சிங்கிள் ஓனர், நல்ல ஒரு சிங்கிள், நல்ல ஒரு ஃபேமிலி யூஸ் போட்டிட்டு இருந்த வண்டி. நல்ல சூப்பர் அலைஸ், டாப் மாடல் வண்டி.
வண்டி ஓவரால் பாருங்க நல்லா தெளிவா இருக்கு வண்டி. 66 எந்த ஊர்? கோயம்புத்தூர். ஆமா கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டி. நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி பேசி கேட்டிருக்காங்க ஜிடி வேணும் போலோ ஜிடி வேணும் அப்படின்னு. டயர் எப்படி இருக்குங்க? டயர் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80% இருக்கு. நாலு டயருமே பாத்தீங்கன்னா புது டயர் தாங்க. புதுசாவே இருக்கு. புது டயர் தான். பட்டன் அப்படியே இருக்கு. ஆமா வண்டி நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்குங்க. பெட்ரோல் வண்டிங்க? பெட்ரோல் வண்டிங்க. ஆட்டோமேட்டிக்ங்க. ஆட்டோமேட்டிக் போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா i20 அஸ்டா டாப் மாடல் வண்டி. ஏர் பேக் அலைஸ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும். ஈரோடு நம்பர் சிங்கிள் ஓனரில் இருக்கு வண்டி. ஈரோடு நம்பர்? ஈரோடு நம்பருங்க. சிங்கிள் ஓனரில் இருக்கு வண்டி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிங்கிள் ஓனர் நம்மகிட்ட i20 அஸ்டா ஒரு வண்டி வச்சுருக்கோம். வண்டி பார்க்க பக்கம் வருங்களே. வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. டயர் எப்படி இருக்குங்க? டயர் ஆவரேஜ் இப்போ நாலு டயர் மாற்றுற மாதிரி தான் கஸ்டமர் சொல்லியிருக்காரு. மாற்றி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே நாலு டயருமேங்களா? நாலு டயரை மாற்றி கொடுத்துடலாங்கண்ணா. புதுசே போட்டு கொடுத்துலாங்க. சூப்பருங்க. அலாய் வீலோட இருக்கு. ஆ அலாய்ஸ் டாப் மாடலுங்க. டாப் மாடல் பட்டன் ஸ்டார்ட். எத்தனை ஏர் பேக் வருதுங்க? இது ரெண்டு ஏர் பேக் வரும். ரெண்டு ஏர் பேக்கு? ஆமாங்கண்ணா. இன்டீரியர் மட்டும் சீட்டும் லைட்டு அழுக்காக இருக்கும். இன்டீரியர் கிளீனிங் பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமர் வந்து வண்டியை பார்க்கும்போது இன்டீரியர் நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. டச் ஸ்கிரீனோட அடி கஷ்டம். ஆமாம் அடி டச் ஸ்க்ரீனோட இருக்குங்க. ஏசி வரைக்கும் நல்லா இருக்குங்க. ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. எத்தனை கிலோமீட்டர் போயிருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா? 78,000 km ஓடி இருக்குங்கண்ணா. 78,000? ஆமாங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க? சர்வீஸ் ரெக்கார்டுண்ணா. 70,000 வரைக்கும் 8,000 km மட்டும் வெளியே விட்டுருக்காங்க. ஓ இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா கஸ்டமர் பாத்தீங்கன்னா 5.5 லட்சம் கேட்டிருக்காரு. பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க எவ்வளவு தூரம் கம்மி பண்ணி வாங்கிட்டு வாங்கிக்கலாம். இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பாத்தீங்கன்னா ஒரு 5-5.5 லட்சம் லோன் வாங்கிக்கலாம். ஒரு 30,000-40,000 கட்டினாலே போதும். நம்ம வண்டி டெலிவரி எடுத்து போய்க்கலாம். 3-4 ப்ராசஸ் வண்டி நான் டெலிவரி பண்ணி முடிச்சு கொடுத்துறேன். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா டாடா டியோகோ என்ஆர்ஜி 2021 மாடல். செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி. வெறும் 53,000 தான் ஓடி இருக்கு. நல்ல சர்வீஸ் இருக்கா. நாலு டயர் புதுசா மாத்தி வச்சிருக்காங்க. வண்டி நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கு. அடிப்படாத வண்டி. ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்து மெக்கானிக் கூட்டு நீங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். வண்டியில இந்த ஒர்க் இருக்காது இல்லையா? வண்டி எந்த ஒர்க்கும் இல்ல. நீங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே. டீசல் வண்டி? பெட்ரோல் வண்டிங்களா? பெட்ரோல் வண்டிங்களா? மைலேஜ் ஆவரேஜ் பார்த்தா 12-19 வரைக்கும் கிடைக்கும். 18 டாப் மாடல் வண்டிங்களா? எத்தனை ஏர் பேக் வருதுங்க? ஏர் பேக்ஸ் ரெண்டு ஏர் பேக் வருதுங்க. ரெண்டு ஏர் வந்துருக்கு. ஏசி வருங்களா? எப்படி இருக்குது? ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க. கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ரொம்ப நைட் யூஸ் பண்ண வண்டி இது. எத்தனை கிலோமீட்டர் ஓடி சொன்னீங்க? 53,000 ஓடி இருக்கு. 53? ஆமாங்க. ஓகே. டச் ஸ்கிரீனோட வந்துருது. ஆமாங்க. நல்லா வரும். நல்லா நீட்டா இருக்கு வண்டி. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இந்த 5.5-6 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கஸ்டமர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய ரேட் 5,20,000 கேட்கறாங்க. ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்கி எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி பண்ணோம் வாங்கி கொடுத்துறேன். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். ஆள் ஒருத்தவங்க லோன் பண்ணிக்கலாம். 4 லட்சம் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 11 வண்டி பார்த்துருக்கும். 11 வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3-4-5 கார் லோ பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. ஓட்டிப்பாளருக்கு வண்டி வேணும், அதுக்கு வண்டி இருக்குது. நல்ல கண்டிஷனான வண்டி வேணும், அதுக்கு வண்டி இருக்குதுங்க. இப்போ பார்த்ததுக்கு நம்ம கம்மியான வண்டி தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய வண்டி இருக்குது. சிட்டி சஷ்டி கார்ஸோடு அப்டேட் நம்ம அடிக்கிறது கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். மறக்காம சிட்டி சஷ்டி கார் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஆளுவோர் தமிழ்நாடு பார்த்து லோன் பண்ணி கொடுக்க போகிறாங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கிறது வரைக்கும் பாய்.